நீங்கள் போய் முதலில் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனியவர்களே, பிறரை மன்னியாத பலிபீட காணிக்கை பொருளற்றதே. அநீதியோடு சமரசம் அறவே வேண்டாமே. பரிசேய நெறியும் சிறிதும் வேண்டாமே. செயல்பாடுகள் சார்ந்த நெறியோ சிதிலமடையும், உளம் சார்ந்த நெறியோ உலகம் வரை வாழும். மேன்மையான நெறிமுறை வளமையான வாழ்வு முறை. வெளிப்புறச் சடங்குகள் வீணான கணக்குகளே. உள்புற மாற்றமே எளிதில் கடினமே. மேன்மையான நெறி கடினமான எளியதே. மனமாற்றமும் நிலைத்த வாழ்வும் மேன்மையும் பெறவே மங்காமல் நன்மை செய்யும் மனம் பெறுவோம். சிந்திப்போமா? இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.